வருகின்ற வருகின்றல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர்ஷேபா என்று துருநீர் அணிபோர்க் மேபவரா தேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ ரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயா சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வீட்டில் படி இருக்கு இல்லையா இந்த படிக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா படிகளுக்கு ராகு கேது படிகளுக்கு ராகு கேது அதனால் தான் படிகள் மேலே வெளிச்சம் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீடு வச்சுருந்தில்னா இந்த வீட்டினுடைய படிகள் அதில் முதல் படி இல்லையாது வெளிச்சம் கண்டிப்பாக படணும் சூரிய உதயம் வெளிச்சம் கண்டிப்பாக படணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அந்த படிகளுக்கு லைட் போடுற வழக்கத்தை வச்சுருக்காங்க ஆக படிகள் எப்போவுமே இருட்டாக வைக்காதீங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய படிகளை இருட்டில் வைக்காதீங்க சந்தி நேரத்தில் இருந்தாலும் படிகள்கிட்ட வழக்கு போடுற வழக்கத்தை கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா இதோ பார்க்க போகிறோம் ஆயிலேய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புத பகவானுடைய நட்சத்திரம்னா சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் ஐடியில் ஒர்க் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது சம்மந்தமாக பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இன்றைய தினத்தில் அதை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப அனுகூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இரவுக்கு மேலே மகா நட்சத்திரம் வருது அதுவும் உங்களுக்கு ஜெகத்தை ஆளக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் சரி இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தனாலும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் சிந்தித்தும் பொழுது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நகர்த்தணும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அவர் மூணுக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரியவர்னு சொல்லலாம் ஆக இந்த சிந்தனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இருப்பினும் மற்றவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அவள் மனசை புண்படுறதா இல்லையான்னு பார்த்துட்டு பேசணும்னு சொல்லலாம் சில நேரங்களில் நம்ம கூட மாடாக பேசின்னு இருக்கிறோம் நன்னாக பேசின்னு இருக்கிறோம் கூட மறைமுக எதிரியாக இருக்கலாம் அதில் கவனம் என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஒரு காரியம் வெட்டுப்பெறுறதுக்காக நிறைய விஷயத்தை யோசித்து யோசித்து நீங்கள் செயல்படுவீங்க படிப்பில் நல்ல மாற்றங்கள் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்காதீங்க பெருசாக யோசிக்காதீங்க யதார்த்தமாக வர்றது லைஃப் டைமில் இருக்கிற ப்ராப்ளத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நீங்கள் சின்ன ப்ராப்ளத்தை அதை இன்னும் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணணும் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோயில் காரியங்களில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து பண்ணுவீங்க அது ஒரு மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு மேஷராசி என்பவர்கள் ரிஷபராசினியர்களே அப்பப்போ சில செலவுகள் என்பது வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் சேத்தனமே சேத்தனமேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் யார்ட்டையாவது பேசும்பொழுது கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ரிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் பதில் கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் கட்டிட சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் நின்று இருந்த விஷயங்களை திருப்பி எடுத்து தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் மெக்கானிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த வேலைகள்லாம் தடங்களான விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்துன்ட்ருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தேடி வரும் கூடி வரும் இந்த வேலை எனக்கு பிடிக்கல வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சின்னு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட வெற்றி ஆகுங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷவராசி என்பர்களே மிதுனராசி நேயர்களே சில காரியங்கள் அமைதியாக இருந்து 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 ஒவ்வொன்னாக பார்த்து பார்த்து செய்வீங்க நடக்காதுன்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க பணம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவங்க லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஹவுசிங் லோனு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் நினச்ச காரியம் வெற்றியாகும் கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்களில் சீக்கிரம் அடைக்கணும்னு நினச்ச காரியம் செல்லுபடியாகும் அதே மாதிரி தெரிந்தவங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு நிறைவேறும் இல்லை அவங்க உங்ககிட்ட கேட்டிருந்தால் நீங்கள் அதுக்கு தெரிந்தாமல் செஞ்சு கொடுப்பீங்க இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பழைய பிரச்சனைகளை எடுத்து பேசினீங்கன்னா அது பெருசாக வெடிக்கும் அதனால் அது அப்படியே உற்றுவது நல்லது மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி என்பால் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க கடகராசி என்பர்களே நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருந்துருக்கும் இந்த காரியம் பண்ணோம் அந்த காரியம் பண்ணோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் குறிப்பாக புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலியமோ ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிந்தனை நீங்கள் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் பகல் நேரத்தில் அதாவது காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த எண்ணம் ஓடாமே இருக்கும் மத்தியானம் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் இருக்கும் இரவு நேரங்களில் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்றைக்கி சுய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சொந்த நட்சத்திரத்தில் நிறைய சிந்தனைகள் அப்படிங்கிறது மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி சிம்மராசி நேர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம அழகாக நகர்த்தி கொண்டு போய் அதை ஜெயித்து கொடுத்துருவோம் அதை நம்ம கிட்ட இருக்கிற சிறப்பு ஆனால் வேலை மட்டும் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லையே அப்படிங்கிற கவலைகள் இருந்துருக்கும் கவலையே படாதீங்க இறைவன் இந்த அளவுக்கு வச்சுருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க இனி அடுத்து அடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு ஈஸியாக மேலே போயக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் என்பது தேவை சில நேரத்தில் உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற முக்கியமாக உழைத்து கொண்டே இருப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சிம்மராசி என்பர்களில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்க ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்காங்க சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கவங்க புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடுங்க கன்னிராசி என்பவர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருந்ததுன்னா அதில் நிச்சயம் வெற்றி வெற்றியிருப்பீங்க விவசாயம் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் கூடி வரும் இடம் தோட்டம் வீடு மனை வாகனங்கள் இதை விற்பனை பண்ணி வேறு எதாவது வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவங்க ரொம்ப நாளாக தடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்தெல்லாம் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆட்கள் வரத்துக்கும் நல்லதாக இருக்கும் நம்ம விலையை குறைச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்தக்கூடிய கவலைகள்லாம் தீரும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்வீங்க சில நேரம் இந்த காரியம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியம் கூட நீங்கள் போய் உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு மருத்துவ ரீதியாகவும் தெய்வாதீனமாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்களில் மனக்கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள்லாம் போகும் நல்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் வரும் ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகி நிகழ்ந்துடுத்துன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பணவரவுகள் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடுங்க வெற்றி வழிபாடு துளாராசு என்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நிறைய சோதனைகள் இருக்கும் இப்போ இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தில் சின்ன கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே தள்ளி போட்டுருங்க சரி இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க அதில் தப்பே கிடையாது ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை விடாமுயற்சி பெரிய வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தத்தில் யாருக்காவது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச முழு உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க வயதானவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப முடியாதவங்கள கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் விச்சயராசி என்பவர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இட சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கு உட்காந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதே சமயத்தில் சமரசமும் முடிகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும் இருக்கும் யதார்த்தமாக இந்த விஷயத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் ஜெயித்தே ஆகணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மேல் படிப்பு வெற்றி பெறும் ஆராய்ச்சி கல்வி பண்ணின்னு இருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலையிலேருந்து தொழில் தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரும் இன்றைய தினத்தில் பண சம்மந்தமான விஷயத்தை பற்றி நிறையா பேசுவீங்க அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சம்பன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க விருச்சிகராசி அன்பர்கள் ராசி நேர்களே எண்ணங்கள் எப்போவுமே ஈடேறும்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடுத்து நல்ல சிந்தனைகளும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும் அதன் மூலமாக மன திருப்தியோடு ஒரு காரியத்தை பேசும்போது அந்த காரியம் வெற்றி ஆகிடும் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கணும் இல்லை இந்த வாகனத்தை கொடுத்து வேறு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மூணாவது மணாட்டாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க எதாவது அட்வைஸ் பண்ணி திருப்ப அது ஒருதலை பட்சமாக இருந்து அது பெரிய பிரச்சனை இல்லையா ஆக நம்ம குடும்ப சம்பந்தமான பிரச்சனையும் குடும்ப சம்பந்தமான விஷயங்களும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது தவறுன்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகரராசி என்பர்களே சில விஷயங்கள்லாம் நிறையா இதை பண்ணோம் அப்படி பண்ணோம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் ஏதாவது ஒரு காரியத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நிச்சயமாக அது கை கூடும் உத்ராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கவா ஒரு ஒரு நாள் கழித்து சில நல்ல காரியங்கள் பண்ணிட்டேன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏதேனும் கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் பண்ணியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு உண்டான காணிக்க கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் முடியாத வாழ்க்கை ஏதேனும் ஹெல்ப் பண்ணுங்கள் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மகரராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க கும்பராசி என்பர்களே நிறைய பா என்னடா இவ்வளோ சிரமங்கள் இருக்கு மனசில் ஒரு தையல் தைச்சா பரவாயில்ல நூறு தையல் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே ஏதாவது வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள்னால குத்திகிட்டே இருக்காளே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் சரி நம்ம பேசுகிறதும் ஒரு வேலை அப்படி இருக்குமோ சரி நம்மளை நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையவே கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருப்பீங்க குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு தெய்வாதனமாக குழந்தை வரங்கள் உண்டு வேலைவாய்ப்பு வெற்றி பெறும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடம் தீரும் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க இறைவன் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க அப்பப்போ உங்களுக்கு நீங்களே நிறையா சமாதானம் சொல்லிப்பீங்க அதுதான் உண்மையும் அதே போன்று இன்றைய தினத்துலையும் பகல் நேரத்தில் சில விஷயங்களில் யாராவது எதாவது சொல்லிட்டாருன்னா ரொம்ப அன்பானமாக பேசிட்டார்னா சரி விடு அவ மன சங்கடம் ஏதோ பேசிட்டா அப்படிங்கிறத விட்டு கொடுங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மீனராசி என்பர்களே சாந்தமாக இருந்த பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த காரியம் எல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்த விஷயங்களை நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திடுவேன் அப்பப்போ சில சங்கடங்கள் இருக்கும் உங்கள் மனசை நிறைய பேர் புரிஞ்சுக்கலையே புரிஞ்சுக்கலையே வருத்தப்படுவீங்க எதுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்குறேன் இறைவன் இருக்க நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே பல காலங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் தானே மற்றவா அப்படிங்கிற வேதாந்த சிந்தனையோட நகர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் எத்தனையோ சாதிக்க வேண்டியிருக்குங்க நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னேற வெட்டிட்டு இருக்குங்க அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மருதமல முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாவலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சார் நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த அப்பச் சகுணம் அப்படின்னு சொல்லுவார் இது எனக்கு அபசௌனங்கள் ஏதாவது வீட்டில் இருந்து பட்டுது அல்லது எனக்கு வந்து கனவுகள் மூலமாக எனக்கு அப விஷயங்கள்லாம் கேட்டுது அப்படின்னா அது நல்லதாக கெட்டதா இப்படி நிறையா பேர் கேட்குறீங்க அதற்குண்டான ஆன்மீகத்தவர்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பால் காய்ச்சிருங்க பால் வந்து திரிஞ்சு போயிடுது அல்லது தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் பார்த்துட்டுலாம் அழுகிடுது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் விளக்கு அணஞ்சு அணைஞ்ச போகுது சார் அதே குங்குமம் கொட்டி எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவா பத்தில இதெல்லாம் நிறைய கனவுகள் எனக்கு என்னமோ நெகட்டிவாகவே திங்கிங் வர்றது சார் இப்படியெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அது அப்படியே வெளியில் காண்பிக்கிறதுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளியில் காமிக்கிறது இந்த தேங்காய் வந்து முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் உடச்சி பார்க்குறது கேரளாவில் கூட அந்த வழக்கங்கள் இருக்குது அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் கணபதி மந்திரத்தை போட்டு விட்றது ரொம்ப விசேஷம் கணபதி மந்திரம் அப்படின்னா கோஜலம்னு சொல்லுவோம் கோமயம்னு சொல்லுவோம் அது வீட்டில் தெளிச்சு விடணும் டெய்லியும் விஷ்ணு சகசிரநாம ஜபத்தை கேட்கணும் சுப்பிரபாதம் விட்டுட்டு விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லணும் வீட்டில் ஒரு சுமங்கலியை கூட்டின்னு வந்து அந்த சுவாசினிக்கு அழகாக பாத பூஜை பண்ணி அவளுக்கு வஸ்திரம் வச்சு கொடுத்து நமஸ்காரணம் பண்ணி அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அவாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இது ஒரு வழிமுறை அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ண விபூதி இருக்குது பற்றா பிரதோஷத்துக்கும் அபிஷேக் அந்த விபூதியை தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடலாம் அது ஒரு வழிமுறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் நமக்கு தெரிஞ்ச அர்ச்சகரை கூட்டின்னு வந்து வீட்டில் பாத்தியார குட்டன் வந்து வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது இன்னும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு அந்த மரம் அதாவது வேப்ப மரமோ இல்லைன்னா விசேஷமான தெய்வீக விரக்ஷம் இருந்ததுன்னா அந்த விரக்ஷ பூஜை பண்ணுறதும் அந்த விரக்ஷ பூஜை பண்ணி அந்த இலையை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க ஸோ ஆக இது அத்தனையும் பண்ணிக்கிறது நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரி கடைசியில் சொன்னேன் இல்லையா அந்த விரக்ஷ பூஜை இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்டு டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளிப்படையாக வெளியில் கொண்டு வருதுன்னு சொல்லலாம் அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத இதெல்லாம் இருந்துட்டோம்னாலே நம்மளுக்கு சுபசகுனங்கள் கூடி வந்துடக்கூடியதாக இருக்கும் அதனால் அபசகுனத்தை மாற்றி சுபசகுனமாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன 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 விஷயங்கள்லாம் பெருசாக நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த காரியமெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரம் நம்ம ஹேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹகரா நன்றி